வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மந்த்ராலயம். இந்த மந்த்ராலயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நாங்க 3 நாள் பயணமாக மந்த்ராலயம் போயிருந்தோம். ராகவேந்திரர் ஜீவ சமாதி அடைந்த இடம் மாஞ்சாலி எனப்படும் மந்த்ராலய கிராமம். இது துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. இன்றைய நிலையில ஆந்திர பிரதேசத்தின் வசத்தில் இந்த மந்த்ராலயம் இருக்கிறது. ராகவேந்திர மடத்தையும் அந்த மடத்தை சுற்றி இருக்கிற அந்த வீதிகளையும் நீக்கினா இது ஒரு குக் கிராமம் தான், வேற எதுவுமே இருக்காது. 1595 புவனகிரியில் பிறந்தார் ராகவேந்திரர். வேதங்களை கற்று உபநயனம் செய்து கொண்டு திருமணமும் செய்து கொண்டு சந்நியாசம் மேற்கொண்டார். அவர் சந்நியாசம் மேற்கொண்ட பிறகு பாத யாத்திரை சென்று வழியில் பல்வேறு வாதங்களை மேற்கொண்டு பலரை வென்று இறுதியில் மாஞ்சாலி எனப்படும் இந்த மந்த்ராலயத்தில் ஜீவசமாதி அடைந்ததாக அவரது வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. ராகவேந்திரனின் காலத்திலேயே எழுதப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திரர் விஜயம் என்னும் நூலே ராகவேந்திரர் பற்றி அறிய உதவும் நூலாக உள்ளது. ராகவேந்திரர் 64 கலைகளில் வல்லவர். இது மட்டும் இல்லாமல் வீணை வாசிப்பதில் கலை தேர்ந்தவராக விளங்கியிருக்கிறார். அவரது தாத்தா விஜயநகர அரசவையில் வீணை வாசிப்பவராக இருந்திருக்கிறார். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சியின் போது வாழ்வாதாரம் தேடி கும்பகோணத்திற்கு இடம்பெயர்கிறது ராகவேந்திரரின் குடும்பம். அங்கேதான் ராகவேந்திரர் பிறக்கிறார். ராகவேந்திரரின் அப்பாவுக்கும் வீணை வாசிக்க தெரிந்திருக்கிறது. இதனால்தான் ராகவேந்திரருக்கும் வீணை வாசிப்பதில் அதிக ஆர்வம் இருந்திருக்கிறது. சமஸ்கிருதத்தில் ஆழ்ந்த புலமை பெற்றிருக்கிறார் ராகவேந்திரர். தனது திருமணத்திற்கு பிறகு சந்நியாசம் மேற்கொள்கிறார் ராகவேந்திரர். சந்நியாசம் மேற்கொண்டதால் அவரது மனைவி சரஸ்வதி தற்கொலை செய்து கொள்கிறார். அவரது சந்நியாச வாழ்க்கையில் ஒரு சந்நியாசிக்கு உண்டான கடமைகளை நிறைவேற்றுகிறார் ராகவேந்திரர். அதாவது கிராம ஏக ராத்திரிவாச என்பதற்கிணங்க தொடர்ந்து தென்னிந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். நிறைய பாடல்களை இயற்றுகிறார். நிறைய பேரை வாதத்தில் வெல்கிறார். அவர் சென்ற இடம் திருவனந்தபுரம், மதுரை, ஸ்ரீரங்கம், வேலூர், உடுப்பி, மைசூர், கும்பகோணம், பண்டரிபுரம், அல்லூர், பீஜப்பூர், ராய்ச்சூர், அதோனி, மாஞ்சாலி என்று தொடர்கிறது அவரது பயணம். அதோனியில் வெங்கண்ணா என்பவர் ராகவேந்திரரின் சீடராகிறார். ராகவேந்திரரின் மகிமையால் அவர் சுல்தான் மசூன் கானிடம் திவானாகிறார். ராகவேந்திரரை சோதிக்க நினைக்கும் சுல்தான் ராகவேந்திரரை புரிந்து கொண்டு அவருக்கு தானமாக என்ன வேண்டும் என கேட்க ராகவேந்திரர் மான்சாலி கிராமத்தை கேட்கிறார். அது ஏற்கனவே ஒரு ஹாஜிக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது என்றாலும் ராகவேந்திரர் அக்கிராமமே வேண்டும் என கேட்க சுல்தான் அந்த ஹாஜிக்கு வேறொரு கிராமத்தை கொடுத்துவிட்டு மன்சாலியை ராகவேந்திரருக்கு கொடுக்கிறார். அது பிரகலாதன் யாகம் செய்த இடம் என்று நம்பிய ராகவேந்திரர் அந்த இடத்தை கேட்டிருக்கிறார். 1671 தான் சமாதி அடையும் இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ராகவேந்திரர். உடலுடன் பிருந்தாவனம் புகும் நாள் வருகிறது. பிருந்தாவனத்துக்குள் மூச்சை அடக்கி தியானத்தில் ஆழ்ந்தார் ராகவேந்திரர். அவரது கையில் இருந்த ஜபமாலை நழுவி விழுகிறது. இதனை புரிந்து கொள்ளும் வெங்கண்ணா கடைசியாக திறந்திருந்த பகுதியை மூடிவிடுகிறார். இதன் இன்னொரு கரையில் பிச்சாலி எனும் ஊரில் அப்பண்ணா என்பவர் ராகவேந்திரரின் சீடராவார். ராகவேந்திரர் ஜீவசமாதி அடையப் போவதை அறிந்ததும் அவரை கடைசியாக காண வேண்டும் என உத்வேகத்தில் ஓடி வருகிறார். வழியில் துங்கபத்திரை பொங்கி வழிந்து ஓடுகிறது. அவர் ராகவேந்திரரை மனதில் நினைத்து கொண்டு சமஸ்கிருதத்தில் ஸ்லோகம் பாடிக்கொண்டு நதியில் இறங்கி கரையேறுகிறார். ஆனால் அதற்குள் ராகவேந்திரர்
ஜீவ சமாதி அடைந்து விடுகிறார். அப்பண்ணா பாடிக்கொண்டிருந்த ஸ்லோகத்தில் கடைசி 7 எழுத்துக்கள் மட்டுமே பாக்கி இருக்கின்றன. தம்மால் ராகவேந்திரரை பார்க்க முடியவில்லையே என்னும் சோகத்தில் அவரது நாவு தழுதழுத்து விடுகிறது. ஆனால் ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைந்த பிருந்தாவனத்தில் இருந்து சாகு சகாயஸ் யோத்ரஹி என்பதாக அந்த ஸ்லோகம் நிறைவு பெறும் உரத்த ஒளி வெளிவருகிறது. மந்திராலயத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் ராகவேந்திரரின் பிருந்தாவனம் மட்டுமல்ல, அங்கிருந்து சில மைல் தொலைவில் உள்ள பஞ்சமுகி எனும் ஆஞ்சநேயர் ஸ்தலமும் துங்கபத்திரை ஆறு வழிவிட்ட இடமும் நவ பிருந்தாவனமும் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று. இது மட்டும் இல்லாமல் மாஞ்சாலியில் இன்னொரு முக்கியமான விஷயம் மாஞ்சாலம்மா என்னும் கிராம தேவதை பற்றியது. ராகவேந்திரரை தரிசிக்க செல்லும் முன்பு மாஞ்சாலம்மாவை தரிசிப்பது அவசியம் என்கிறது இன்றைய நடைமுறை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.